வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பேசிக்கேன் கூட. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு சத்தத்தையும் கிளம்பி சோகமாக இருக்க மாதிரி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட். நாம் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இங்கே கூடியிருக்கோம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். நாம் உயிர் வாழ்வதற்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு மரமாவது நாம் நட்டு வளர்த்தா தான் உயிர் வாழ முடியும். எல்லா நகரமுமே வெப்ப நகரமாக மாறிக்கிட்டு இதற்கு வந்து உயிர் வாழ ஒரு மரம் நடுவதற்கு நான் வந்து முயற்சி செய்யணும். அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பேச போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த அழகிய மலை புல், இதை பார்த்தோம் நமக்கு என்ன எண்ணங்கள் தோணும்? மேலே படுத்து அப்படியே உருண்டுட்டு வரணுங்கிற ஆசை இருக்கும். இந்த மலையை பார்த்தோம்னா அதை விட ஆசையாக இருக்கும். தன்னந்தனியாக போய் அப்படியே நாம் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 10 பேர் போய் இதில் படுத்து உருளாங்கிற ஒரு எண்ணங்கள் ஆசை நமக்குள்ள வரும். இந்த புல் என்ன பண்ணுது? புல் மழை பெய்கிற போது மழை நீரை தன்னுடைய வேர்களில் 65 நாட்களுக்கு பிடித்து வைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடும். அந்த மழை நீர் ஒன்று சேர்ந்துதான் சிறு ஓடையாக இப்படி வரும். இந்த சிறு சிறு ஓடைகள் இப்படி ஆறாக வந்து பெரிய ஆறாக நம்மளோட பயணிக்கிறது. அதனால தான் மழை தாயை நாம் குழந்தையாக இருக்கிற போது, பசிக்கிற போது, தாகம் எடுக்கிற போது, நமக்கு அழுகிற போது நமக்கு யார் தாகத்தை தீர்ப்பார், பசியை தீர்ப்பார் என்றால் நம்மை பெற்ற தாய் இந்த வேலைகளை செய்வார். பெரியவர்களாக வந்து இப்பொழுது தாகம் எடுக்கிறது என்றால் நமக்கு நீர் தருவது இந்த மலை தாய் தான். அதனால தான் ஒரு கண்ணை பெற்ற தாயாகவும் இன்னொரு கண்ணை மலை தாயாகவும் நாம் நேசித்தால்தான் வரக்கூடிய காலங்களில் நம்ம நல்ல சூழ்நிலையில் வாழ முடியும் என்பதற்காக தான் உயிர் வாழ நீங்கள் எல்லோரும் ஒரு மரம் நட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கு. மரம் பாருங்க, வறண்ட பூமி, அந்த பூமியில் ஒரு மரக்கன்று நட்டவுடன் அந்த மண்ணை நெகிழ்வுத்தன்மையாக மாற்றித்தரும். மண்ணை நெகிழ்வுத்தன்மையாக மாற்றுகிற மூன்று பொருள்கள் தான் மரம் ஒன்று, இன்னொன்று எறும்பு, இன்னொன்று மண்புழு. மண்புழு மரம் இருந்து மரத்தினுடைய இலைகளெல்லாம் விழுந்து அதில் மக்கி உரமாகிற போதுதான் மண்புழு வரும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த மரம். மரம் நட வேண்டும். மரம் வேர் முதல் இலை, பட்டை, காய், கனி, பூ அத்தனையும் நமக்கு மருந்தாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. மரம் மட்டும் பேசினால் என்ன கேட்கும்? என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று மட்டும் கேட்கும். நீங்கள் எல்லோரும் வாழ்நாளில் ஒரு மரத்தையாவது தொந்தரவு செய்யாமல் வாழ்ந்து விட்டாவே இந்த தேசத்திற்கு, இந்த பூமிக்கு நாம் நல்லது செய்ததாக அமையும். காடு மரம் புல் வந்து 65 நாட்களுக்கு தன்னுடைய மழை நீரை தன்னுடைய வேர்களில் தேக்கி வைப்பது போல் இந்த மலை காடுகள் மழை நீரை 12 ஆண்டுகளுக்கு தன்னுடைய சோலை வனத்திற்குள் சேர்த்து வைத்துக் கொள்கிற அற்புதத்தை பெற்றிருக்கிறது. மரம் வளர்ந்து இலை முதிர்ந்து ஒவ்வொரு இலையாக விழுந்து 1 இன்ச் மண்ணாவதற்கு 1000 ஆண்டுகளாகும். அந்த மலை 1 இன்ச் மண்ணாக ஸ்பாஞ்ச் போல இருக்கும். கடுமையான மழை பெய்கிற போது மழை நீரை அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே சேர்த்து வச்சுக்கோம். நமக்கு ஏடிஎம்மில் போனால் காசு எடுக்கலாம். தண்ணி வேணும்னா நம்மளுடைய வாட்டர் பேங்க் என்னென்னா இந்த மலைக்காடுகள் தான். இந்த மலைக்காடுகளை பாதுகாக்க வேண்டும். நாம் உயிர் வாழ ஒரு மரமும் நட வேண்டும். ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கொண்டால் நீர் இல்லாமல் இயங்காது. எந்த தொழிற்சாலைக்கு போனாலும் சரி, அந்த தொழிற்சாலைக்கு ஏதோ ஒரு வகையில் தண்ணீர் வந்து தேவையாக இருக்கும். அந்த தொழிற்சாலை எந்த காட்டிலிருந்து வருகிற நீரை பயன்படுத்தி இயங்குகிறதோ அந்த தொழிற்சாலையுடைய கழிவுகள் மீண்டும் ஆறுக்கோ குளத்திற்கோ அதனுடைய கழிவுகள் சாக்கடையாக வரும். நாமெல்லாம் வளர்ந்தவர்கள், படித்தவர்கள், பண்புள்ளவர்கள். நாம் தொழில் தொடங்குகிற போது என்னுடைய தொழிற்சாலை சுத்திகரிப்பு நீரை தான் நாங்கள் வந்து சுத்திகரித்து தான் வெளியே விடுவோம் என்கிற அக்கறை நமக்குள் வர வேண்டும். அடுத்து பாருங்கள், ஒரு டேமா, நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சென்னையிலேருந்து வந்திருந்தார்கள். ஒரத்துப்பாளையம் டேமுக்கு போனோம். உலகத்தில் இல்லாத அற்புதமெல்லாம் அங்கே இருக்கிறது. என்ன இருக்கிறது? பச்சை கலர் நீர் இருக்குது, நீலக்கலர் இருக்குது, வெள்ளைக்கலர், எல்லா கலருமே இருக்குது. இங்கே பாருங்கள், பச்சை கலர் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கருப்பு கலர் பார்க்கலாம், வெள்ளைக்கலர் பார்க்கலாம். நான் ஒரு கவிதை எழுதினேன். வளர்ச்சியின் உச்சியை தொட்டு விட்டோம் நாங்கள், வளர்ச்சியின் உச்சியை தொட்டு விட்டோம். கலர் கலராய் ஆடையும் கலர் கலராய் உணவும் உண்டு மகிழ்கிறோம். எங்கள் ஊர்
குளம் குட்டை ஆறுகளில் கூட கலர் கலராய் நீரை பார்க்கிறோம். குடிப்பதற்கு மட்டும் 15 ரூபாய் கையில் வைத்து கொண்டு கடைக்காரன் இடத்திலே கையேந்துகிறோம் என்றே ஒரு அசிங்கமான சூழலை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் இயற்கையை ஒவ்வொரு நாளும் நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒரு பக்கம் தொழிற்சாலையிலிருந்து வருகிற கழிவுகள், இன்னொரு பக்கம் செங்கல் சூளை. செங்கல் சூளைக்கு எதையோ டெக்னிக்கலாக நிறைய 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 வந்துவிட்டது. இருந்தும் இன்னும் வந்து செங்கலை தான் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். செங்கல் சூளைக்கு நம்முடைய பூமியின் கருவறை அந்த நிலத்தடி மண்ணை சுரண்டுகிறோம். இன்னொன்று, செங்கலை வேக வைப்பதற்கு வனத்திலிருந்து மரங்களை திருடுகிறோம். மூன்றாவது, இரண்டும் சேர்ந்து புகையாக இங்கே இருக்கக்கூடிய தேசத்தில் கூட எல்லா ஏர் பொல்யூஷனாக செய்கிற அந்த வேலையை தான் நாம் செய்து கொண்டிருக்கோம். இதற்கெல்லாம் மாற்றாக நீங்கள் உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் எம்மை போன்றவர்கள் ஆசை. இது குப்பை மேடு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய குப்பை மேடு இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பெரிய குப்பை மேடு வந்துச்சு. எப்படி வந்தது? குப்பைக்கெல்லாம் ராஜா பாலித்துன் வந்து விட்டது. அதனால் குப்பை மேடு, குப்பையை பற்றியே நிறைய ஒரு நாள் முழுக்க பேசலாம். பாலித்துனை தவிர்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு குப்பையை இல்லாமல் நாடாக நாம் வாழலாம். இது வந்துங்க லேண்டனா கேமரா. இது யார் வீட்லலாம் வச்சுருக்கீங்க? லேண்டனா கேமரா செடி நிறைய இருக்குது, நம்முடைய மாநகராட்சியில் இருக்குது, நிறைய ஊர்கள் இருக்குது. இது செடி அல்ல, ஒரு கலை புடுங்கி எறிய வேண்டியது. காட்டிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதத்தை இந்த செடி அப்படியே உள்வாங்கி கொள்ளும். இந்த செடிக்கும் பின்புறத்தில் நீங்கள் அமர்ந்தால் ஒரு 10 நிமிடத்தில் டயர்டாயிருவீங்க. இந்த செடியை தூக்கி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு செடி கூட வேறு எந்த செடியுமே முளைச்சிருக்காது. இதில் பூச்சிப்புழு காக்கைக்குருவி எதுவுமே கூடு கட்டாது. அதனால் இந்த செடி குடிங்கேறிய வேண்டிய கலை செடி. இதை வந்து அழகு என்று பயன்படுத்தாதீர்கள். கையில் பட்டால் தோல் நோய் வரும், கால்நடைகள் தின்றால் மலட்டு நோய் வரும். ஆகவே யார் வீட்டில் இருந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் தயங்காமல் குடுங்கி எறிந்து விடுங்கள். யூக்கலிப்டஸ் 1868 ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. வெள்ளக்காரர்கள் மலைப்பகுதியிலே தன்னுடைய குடில்களை பங்களாவை அமைத்தார்கள். தாம் இருக்கிற வீடை சுற்றி வெப்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மரங்களை நட்டார்கள். ஓங்கி வளர்ந்திருக்கிற ஒரு மரம் 300 வகையான தாவரங்களை வாழ விடாது. 3 மீட்டர் நிலத்தடி நீர் நிலத்தடியிலே ஆணிவேர் சென்று சுற்றி இருக்கக்கூடிய நீரை அப்படியே உறிந்து கொள்ளும். இதனுடைய இதில் என்ன செய்யலாம்? தைலம் காசலாம். தைலத்தை தாகத்தை குடிக்க முடியுமா? இந்த தைலத்திற்கு பதிலாக வேறு ஒரு தைலத்தை நாம் வாங்கிக்கலாம். பாருங்கள், அதனுடைய இலைகள் விழுந்த இடம் எந்த செடி கொடி எதுவுமே வளராது. ஆக ஒரு எலி வீட்டுக்கு முன்னாடி செத்து கிடக்குது, துருநாற்றம் அடிக்குது, நாம் யாராவது தூக்கி போடுவோமா? ஆனால் காக்கா வந்து அழகாக தூக்கி போவோம். பறவைகளுக்கும் நமக்கும் விலங்குகளுக்கும் நமக்கும் நிறைய உறவுகள் இருக்கிறது. காகம் ஒரு அவனுடைய வாழ்நாளில் 30,000 மரங்களை நடுவதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இப்போ காகமும் குறைந்து விட்டது, நமக்கு அதுவும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. டோடோ பறவை 200 ஆண்டுகளுக்கு முன்பாக மொரீசியஸில் இருந்தது. இந்த மொரீசியஸ் தீவிற்கு போர்த்துகீசியர்கள் வருகிறார்கள். இது சிட்டுக்குருவியை போல மொரீசியஸில் உள்ளவர்களோடு பழகிய ஒரு அற்புதமான பறவை. இது இந்த பறவை தன்னுடைய கைகளில் உணவை வைத்தால் மனிதர்களோடு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு பழகிய ஒரு பறவை. போர்த்துகீசியர்கள் நான்வெஜ் சாப்பிடுவார்கள். இதை ஒவ்வொன்றாக கழுத்தை திருவி சாப்பிட்டார்கள். ஒரு காலத்தில் முழுக்க டோடோ பறவை அழிந்து விட்டது. கிறிஸ்தவர்கள் புனிதமாக கருதுகிற அந்த கல்வாரி மரம், கல்வாரி மரத்தினுடைய பழங்களை இந்த டோடோ பறவை உண்டு தன்னுடைய வயிற்றிலே ஒரு நாள் வைத்திருந்து எச்சமாக தள்ளுகிற போது கல்வாரி மரங்கள் ஊர் முழுக்க காடாக இருந்தது. டோடோ பறவை அழிந்த பிறகு கல்வாரி மரமே அங்கு குறைந்து விட்டது. திரும்ப புதிதாக முளைப்பது இல்லை. அப்போ ஒரு இவ்வளோ பெரிய தாவரம், இவ்வளோ பெரிய மரம் அழிகிற போது சின்ன சின்ன தாவரங்கள் நமக்கு தெரியாமல் எவ்வளவோ அழிந்திருக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்பொழுது டோடோ பறவையும் இல்லை, கல்வாரி மரங்களும். அந்த விஞ்ஞானிகள் நிறைய ஆய்வு பண்ணார். வேறு வேறு பறவைகள் எடுத்து கொடுத்து பார்த்தார்கள். லேப்லெல்லாம் போட்டு பார்த்தாங்க, ஒரு கல்வாரி மரமும் வரவில்லை. இன்று நம்மிடத்திலே சிட்டுக்குருவியும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சிட்டுக்குருவி நம்மளை நம்பி நம்மோடு இருந்த குருவி. மனிதனை நம்பியது வீட்டின் உள்ளே முட்டையிட்டு குஞ்சுகளை வைத்துவிட்டு தன்னுடைய குருவி கூன்றில் கூட்டில் இடமில்லாத போது வெளியே போய் படுத்துக்கொள்ளும். காரணம், என்னுடைய குழந்தைகளை
இந்த மனிதர்கள் ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள் என்று நம்பிய குருவி இன்னைக்கு பல வகையில் சிட்டுக்குருவியோட அழிவுகள் இருந்து கொண்டிருக்கிறது. சிட்டுக்குருவி இருக்கிறது, இருந்தாலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சிட்டுக்குருவியுடைய எண்ணிக்கைக்கும் இன்றளவு பார்க்குற போது மிக குறைவாக இருக்கிறது. வரும் கூட காலங்களில் சிட்டுக்குருவி அழிந்து விடுமோ என்கிற பயமும் நம்மளில் இருக்கிறது. 3 காரணங்களால் சிட்டுக்குருவி அழியும் அபாயத்தில் இருக்கிறது. 1, தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கிற போது தானியங்களை பறித்து கொண்டு வந்து கொடுக்கிறது. நாம் தானியங்களுக்கு மருந்தடிப்பதால் அந்த தானியத்தில் விஷமேறி தன்னுடைய குழந்தைகள் இறந்து விடுகிறது. இன்னொன்று, நாம் உண்ணுகிற உணவில் விஷமேறிய உணவு சாக்கடையில் சாக்கடையாக செல்கிற போது அந்த சாக்கடையை தன்னுடைய கால்களில் பரண்டி அதிலே இருக்கக்கூடிய புழுக்களை கொண்டு வந்து கொடுப்பதால் அதிலும் விஷமேறி சிட்டுக்குருவி இறந்து விடுகிறது. காங்கிரீட் வீடுகள் கட்டிவிட்டோம், அதில் கூடுகள் இல்லை, அந்த வகையிலும் இறந்து விடுகிறது. டோடோ பறவை போல அந்த பறவையை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள். நாமும் ஒரு நாள் சிட்டுக்குருவிக்காக வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு முன்பாக சிட்டுக்குருவியை காப்பாற்ற வேண்டும். தூக்கணாங்குருவி 1 முதல் 6 கூடு கட்டும். ஆண் பறவை தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து விசிட் பண்ண வைக்கும். அதுக்குள்ளே வந்து விசிட் பண்ணி இந்த கூடு எனக்கு ஓகே, நான் வந்து அந்த ஆண் பறவையோட உறவு வச்சுக்கும். 4 அறைகள் இருக்கும். உள்ள தன்னுடைய குஞ்சை முட்டை பொறிக்கிற போது, குஞ்சு பொறிக்கிற போது கண் கூசும் என்பதற்காக உள்ளே களிமண்ணை கொண்டு வந்து வைத்து விட்டு மின்மணி பூச்சி கொண்டு வந்து அழித்து விடும். அவ்வளோ ஒரு அற்புதமான பறவை. இதுவும் அழிகிற தருவாயில்தான் இருக்கிறது. குள்ள நரி அழிந்து விட்டது. இப்பொழுது நம்ம நாட்டில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட இல்லை. நானெல்லாம் படிக்கிற காலங்களில் வாழை நண்டு வலைக்குள் விட்டு நண்டு கடிக்கிற போது வெடுக்குன்னு இழுத்து போட்டு நண்டை சாப்பிட்டு ஓடும். செத்து போனது போல் படுத்து கிடக்கும், போய் தட்டி எழுப்பித்தால் ஓடிவிடும். ஆனால் அந்த குள்ள நரியும் இன்று நம்மிடத்திலே இல்லை. கீரி உலகத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள், ஓவியர்கள், பெரிய ஓவியர்கள் பயன்படுத்துகிற ப்ரெஸ்ஸு இந்த ரோமத்தில் தான் இருக்கிறது. இந்த கீரியும் அழிந்து கொண்டிருந்தார்கள். அழுங்கு 1965களில் தமிழ்நாட்டில் லெப்பரசி அதிகமாக இருந்தது. லெப்பரசியை எதிர்ப்பதற்கு அதை வந்து அதுக்குண்டான மருந்துகளை வளர்க்குற போது இந்த வைரஸ் எதுலேயுமே வளரலை, எந்த லேபிளும். இன்றைக்கும் வெறிநாய் கடிக்கு வந்து ஆற்றினுடைய மூளையில் தான் வந்து வைரஸ் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இதனுடைய கால்களில் தான் வளர்த்தார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு ஊர்வனமும் பறவையும் மனிதனுக்கு மகத்தான உதவிகளை செய்திருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்களை குறிஞ்சி மலர், இந்த மலர் பல மலைகளில் பரவி 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 இருக்கிறது. எப்படி, எந்த மனிதர் கொண்டு போய் அங்கே போட்டார்கள் என்றால், இந்த பறவைகள் விரும்பி சாப்பிடுகிற கோழிகள், காட்டுக்கோழிகள் தன்னுடைய எச்சத்தில் விதைகளை போடுகிற போது பல மலைகளில் இப்படி குறிஞ்சி மலர் வளர்ந்து இருக்கிறது. பாருங்கள், அருவாள் போல மூக்கு இருப்பதனால் இதற்கு பேர் அருவாள் மூக்கு என்று பெயர். இந்த படம் உள்ள படத்தை மறைச்சிட்டு அதை பாருங்கள், பாம்பு மாதிரி இருக்கும், அதனால் பாம்பு தாரா என்று பெயர். பாம்பு, 1000 பாம்புகள் இந்தியாவில் இருக்கிறது. 5 வகையான பாம்புகள் கிடைத்தால் செத்துவிடும். நான் உங்களைப் போல மாணவனாக இருக்கிற போது ஒரு பாம்பாட்டு இடத்திலே 5 ரூபாயை மடித்து வைத்து கொண்டு என் தாத்தா வந்து இரவில் நாகப்பாம்பு மாணிக்கக்கல்லை கக்கி வச்சு விட்டு இறை பொறுக்கும், சாணியை உருட்டி மாணிக்கக்கல் மேலே அடிச்சிட்டா பாம்பு கண்ணு தெரியாது, அந்த மாணிக்கக்கல்லை கொண்டு வந்து வச்சு பெரிய கோடீஸ்வரராக ஆனவர்களாம் உண்டு என்று சொன்னார். அதை அவரிடத்திலே பாம்பாட்டு இடத்திலே கேட்டேன், நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருக்கலாம் என்று. அவர் கேட்டார், அப்படி இருந்தால் நான் ஏன் பிச்சை எடுக்கிறேன் என்று என்னிடத்தில் கேட்டார். அப்போ நிறைய பயத்துக்காக நம்முடைய முதியவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். யானை, யானைக்கு மனிதனுக்கு உள்ள முரண்பாடு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. யானை 23 மாதத்தில் குட்டி போடும், ஒரு வயதான பெண் யானை பிரசவம் பார்க்கும். சமமான பகுதிகளில் யானை வலசு பாதை அமைத்து கொள்ளும். இந்த சமமான பாதையில் செல்கிற போது பாதி வேலையை யானை செய்து விட்டது, மீதி வேலையை நாம் செய்வோம் என்று விவசாயிகள் அதை எடுத்து விடுவார்கள், எடுத்து விவசாயம் பண்ணி விடுவார்கள். அப்பொழுது விவசாயம் பண்ணுகிற போது மீண்டும் 18 மாதம் கழித்து அந்த யானை அந்த இடத்திற்கு வரும். வந்து பார்க்கிற போது சோளம் போட்டிருப்பார்கள், நெல் போட்டிருப்பார்கள், கரும்பு போட்டிருப்பார்கள், அது யானைக்கு தெரியாது, யானை சாப்பிட்டு விடும். உடனே நாம் பத்திரிகைக்காரர்களை கூப்பிட்டு என்ன செய்வோம், யானை விவசாய நிலங்களை அட்டலியம் செய்தது என்று பத்திரிகையில் போடுவோம். யானை பேப்பர் நடத்தியிருந்தால் என்ன செய்திருக்கும், எங்களுடைய வீடுகளை இந்த விவசாயிகள் அழித்திருப்பார்கள். யானையும் உயிர் வாழ வேண்டும், மனிதனும் உயிர் வாழ வேண்டும். மனிதன் யானையுடைய வீட்டை விட்டு கொடுக்கட்டும், யானை நம்முடைய வீடுகளை விட்டு தரும். இல்லையே, மனிதனுக்கும் யானைக்கும் உள்ள முரண்பாடு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். பாருங்கள், யானையை வந்து பல வகையில் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இருக்கும் வரை எதுவும் செய்யவில்லை. இறந்த பிறகு பூ என்ன, மாலை என்ன, கோயில் கட்டுவதற்கு இடம் என்ன, இதெல்லாம் கண் கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் போன்றது. பாருங்கள், ரயிலில் அடிபட்டது. இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அழிந்து போகிற போது கடைசியில் இப்படி சிலை செய்து வைத்து கொண்டு, எங்கள் ஊரில் யானை இருந்தது, எங்கள் ஊரில் ஆறு இருந்தது, எங்கள் ஊரில் காகம் இருந்தது என்று சொல்வதை விட, இருக்கிற போது நாம் இதை அழகாக நாம் வந்து பயணித்து பாவிக்க வேண்டும். நான் நிறைய கவிதைகள் எழுதுவேன். இப்போ ஒரு கிளியை பற்றி எழுதியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு கவிதைகளை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கிளி சொல்கிறது, கூண்டிலிருந்து பறக்க மனமில்லை, ஜோசியரின் மகள் வீட்டு சிறையில் என்று சொல்கிறது. கிளி சொல்கிறது, கூண்டிலிருந்து பறக்க மனமில்லை, ஜோசியர் மகள் வீட்டு சிறையில் என்று. இன்னொன்று எழுதினேன், மலைக்கு ஒதுங்கினேன், மரம் நனைந்தது. மரம் யாருக்காக குடைப்பிடிக்க வேண்டும், நமக்காக குடைப்பிடிக்கிறது. ஜிசிடி மாணவர்களே, வேறு கல்வியிலிருந்து வந்திருக்கிற மாணவர்களே, உங்களை நம்பிதான் இந்த காடும் நாடும் இருக்கிறது. நீங்கள் சரியாக இருந்தால் இந்த காடும் நாடும் நன்றாக இருக்கும். வணக்கம், நன்றி.